என்னன்னா போன வீடியோல வந்து நாங்க அடுத்த ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எங்க இப்ப வந்திருக்கோம்னா கரெக்டா 5:30 5:45 ஆகுது. கரெக்டா கொடைக்கானல் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 வருஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த லாக்டவுன் டைம்ல எங்கேயும் வெளியே போகாம இருந்தனால இப்போ எங்களுக்கு இங்க வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ உண்மையிலேயே கொடைக்கானலோட கிளைமேட் வந்து வேற லெவல்ல இருக்கு. எங்களை இன்ஸ்டாகிராம்ல யாராவது ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும், ஏன்னா ஸ்டோரி அப்பப்போ வந்து ஸ்டோரி வச்சுக்கிட்டே இருந்திருப்போம், போட்டோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம், நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ அதே மாதிரி அந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஃப்ரண்ட் கேம்ல காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா கொடைக்கானல மிஸ் பண்றவங்களுக்கு இது உண்மையிலே ஒரு வேற லெவல் ட்ரீட்டா இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியுதா? மேல வந்தாச்சு, ஓரளவுக்கு மேல வந்துட்டோம் நாங்க. இன்னும் ஒரு 1/2 hour டிராவல் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த மிஸ்ட் எல்லாம் இறங்கி வேற லெவல்ல இருக்கு. ஏதோ டைமிங் ஓகே. இந்த எங்க மியா பாப்பாவும் ஜாலியா இந்த கொடைக்கானல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. மியா மியா எங்க பேர்? ஹாய், அம்மா ஹாய் சொல்லுங்க. ஹாய், சில்வர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. தண்ணி செம்மையா வருது ஃபால்ஸ்ல. ஏய் நாங்க நிக்கோம். ஏய் இங்க கடைகளும் நிறைய இருக்குப்பா. நாங்க நிக்கோம். டூரிஸ்டும் நிறைய பேர் இருக்காங்க. இன்றே இங்கே மேல்கிரே. பேக் வெற்றிகரமா வந்து நாங்க சில்வர் கொடைக்கானல் டாப்புக்கு வந்தாச்சு. சில்வர் ஃபால்ஸ் கிட்ட நிக்கிறோம் இப்ப, தெரியுதா? செம்மையா ஃபால்ஸ்ல தண்ணி விழுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வர்றதுனால செம்ம என்ஜாய்மெண்ட், செம்ம ஹாப்பியா இருக்கு. டோரா, ஹவ் இஸ் இட் ஃபீல்? சொல்லுங்க டோரா. செம்ம கூலிங்கா இருக்கு, நல்லா இருக்கு கிளைமேட். வாழாயின் வாழ்வை வாழவே தீரா உள்ளுற்றை தீண்டவே இன்றே இங்கே ஆகிறேன். டெஸ்டினேஷன் லேக் கிட்ட ரீச் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, லேக் கிட்ட வந்தாச்சு. லேக் இப்ப என்ன பண்ண போறோம்னா, நாங்க அப்படியே ரவுண்ட் அடிக்க போறோம் லேக்க. ஏன்னா வந்து ஈவினிங், ஏன்னா நாங்க வந்ததே வந்து 6:15 நைட்டா. ஏன்னா இன்னும் ரூமுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா இருட்டாயிரும். அதனால வந்து இப்பவே, ஆமா இந்த சைடு தான் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாமே வந்து இந்த சாட் ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் உங்களுக்கு. வேற லெவல்ல இருக்கு, தெரியுதா? ஸ்வெட்டர்ஸ் மேல கேம்ஸ் எல்லாமே இருக்கு. நாங்க வந்து கார்லயே இந்த லேக் அப்படியே ரவுண்ட் அடிக்க போறோம். துப்பாக்கி சுடுவோம், நிறுத்திட்டு நடந்து போலாம். ஆனா வந்து நாங்க கொஞ்சம் டயர்டா இருக்கோமா, அதனால வந்து கார்லயே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போலாம் அப்படின்னு பிளான். ஆமா, தண்ணி இப்பதான் நீட்டா இருக்கு. போட்டிங் எல்லாம் ஆனா நாட் அவைலபிள். தெரியுதா? ஷாப்ஸ் எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கு. யாராவது வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கப்பா. உண்மையிலேயே கிளைமேட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஆமா, போட்டிங் கிடையாது. ஆக்சுவலா நம்ம இங்க லேக்ல வந்து சுத்தி சுத்திக்கலாம். அதுக்கப்புறமா சாப்பிடுற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு, பலூன் சுட்டுக்கலாம், எல்லாம் போட்டுக்கலாம். ஆமா, அதுக்கப்புறமா வந்து இங்க வரும்போது மாஸ்க் மட்டும் நீங்க வியர் பண்ணிட்டு வரணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. மாஸ்க்கும் சீட் பெல்ட்டும் மட்டும் வியர் பண்ணிட்டு வாங்க. சைக்கிளிங் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா சைக்கிளிங் இறங்கி வந்து பலூன் சுடுறேன். பலூன்லாம் சுடக்கூடாது. என்ன வந்து ஃபோன் அடிச்சு
யாரையுமே அலோ பண்ணலப்பா, க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சைக்கிளிங் இருக்கு, அதுக்கப்புறமா சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்கு. ஹார்ஸ் ரைடிங் குதிரை இருக்கு, ஹார்ஸ் ரைடிங் இருக்கு. ஏ எவ்ளோ டூரிஸ்டர்ஸ் பா. பார்க் எல்லாமே க்ளோஸ். இங்கதான் நாங்க வந்தோம் அப்படின்னா இங்க ஜாமெல்லாம் வாங்குவோம், பொம்மை சாக்லேட்டு கம்மல் எல்லாமே வந்து இங்கதான் நாங்க வாங்குவோம். ஸ்வெட்டர் இருக்கும் இங்க, இந்த ஸ்வெட்டர் வெரைட்டி ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். இந்த அது என்னது, ஏதோ சொல்லுவாங்க ஷர்ட்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, ஓவர் கோட் டைப் பிளஸ் அந்த மாதிரி எல்லாமே இங்க ஃபுல்லா. இந்த சைனா நேபாளியா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓவர் ஃப்ளோ ஆறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு தண்ணி, ஏன்னா மழை பேஞ்சு பேஞ்சு வந்து நல்லா லேக் ஓவர் ஃப்ளோல இருக்கு. இன்னும் லைட்டா மழை பெஞ்சது அப்படின்னா எல்லாமே ரோட்டுக்கு வந்துடும். கை நடுங்குதுனே இவன்லாம் பண்ணும்போது ஒரு கப்புள் போட்டோ எடுக்கும் போது சொன்னாரு. பல்லு ஆடுதுரோ. இவங்க வந்து நம்மளோட ஃபேவரைட் அண்ணா. அண்ணா பேர் தான் மறந்து மறந்து போச்சு பேரு. அவர் கரெக்டா அடிச்சாரு, எனக்கு ஞாபகம் இருக்குது கரெக்டா. செல்ஃபி புள்ளி உங்க பேர் என்ன? பேர் சொல்லுங்க. என் பேர் சுந்தர். சுந்தரனா? ஆமா. நேத்து திருநெல்வேலி. இன்னைக்கு ஒன் டே ப்ரோகிராமா வந்தேன். இன்னைக்கு ஒன் டே தான் வந்திருக்கீங்க. ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சூப்பரா இந்த வந்துட்டு அப்படியே நேரா எபிசோட் வந்திருக்கீங்க. ப்ராடக்ட் நுண்ணா. ஏய் என்ன நிறைய பேர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படி இருக்கு? நான் இப்பதான் சொல்லிருக்கேன், வாங்கி சொல்லிருக்கேன். கடி கடி மசாலா சூப்பரா. நாங்க எங்க ரூமுக்கு வந்து நாங்க ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இங்க எங்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்கோம். நாங்க எங்க தங்கி இருக்கோம் அப்படின்னா கொடைக்கானல்ல ராயல் ட்ரீட், அங்கதான் நாங்க ஸ்டே பண்ணிருக்கோம். ஆக்சுவலா ரூம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுதா, வேற லெவல்ல இருக்கு அந்த செட்டப் எல்லாமே. இங்க ஸ்டே பண்ணிருக்கோம். ஆக்சுவலா வந்து நாங்களும் இது பண்ணல, கிளைண்ட் வந்து இந்த இடத்துல எங்களுக்கு வந்து ரூம் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிற ரூம்ல எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். இதான் எங்களோட ரூம் செட்டப். மியா பாப்பா, எங்க மியா பாப்பா தான் வேற லெவலு. எங்க மியா பாப்பா வந்து இங்க கொடைக்கானல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானா பாப்பா? டோரா பாப்பா, செம்மையா இருக்கு கிளைமேட். எங்க ரூம் மெயினா இந்த கட்டில், இந்த பெட்டு வந்து வேற லெவல்ல இருந்தது. எங்க அம்மா பாருங்க எப்படி உட்காந்துட்டு இருக்காங்கன்ட்டு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். காலர்ல சொட்டெல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது வந்து எங்களோட வார்ட்ரோப் தெரியுதா, ட்ரெஸ்ஸிங் டேபிள். அதுக்கப்புறமா இது வந்து ரெஸ்ட் ரூம்னே சொல்ல முடியாதுப்பா. இது இங்கேயே வந்து ரூம் தனியா பெட்டு போட்ட படுத்துடலாம். அந்த அளவுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் செம்ம சூப்பரா இருந்தது.
ஓகே. அதுக்கப்புறமா பால்கனியும் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டு சேர் செட்டப், டீபாயோட ஒரே ஒரு சோஃபா, டிவி, அண்ட் தென் வந்து இங்கே பால்கனியும் இருக்கு. செம்மையாக இருந்தது ஆக்சுவலாக, அவங்களுக்கு தெரியா நினைக்கிறேன். இங்கே வந்து அந்த ஷட்டில்லாம் விளையாடுவாங்க, ஷட்டில் வாலிபால்லாம் விளையாடுவாங்க. நான் காலைல அவங்களுக்கு நான் கிளியராக காமிக்கிறேன். எங்களோட பால்கனி சூப்பராக இருந்தது. இங்கே மெயினாக வந்து பெரிய பாப்பாவுக்கு பிடிச்ச ஒரே காரணமே வந்து இங்கே பால்கனி இருந்ததுனால பெரிய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. என்ன பாப்பா, எங்களுக்கு வந்து இங்கே குக் பண்ணி கொடுக்குறாங்க. அதான் நான் இங்கே தானே குக் பண்ணி கொடுக்குறாங்க. இனிமேல் நாங்கள் சாப்பிடணும். சாப்பிடும் போது நாங்கள் என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு செம்மையான ஸ்வெட்டர் கூட போடல. நடந்து எங்கள் அம்மா தான் ஸ்வெட்டர் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. நான் வந்து ஸ்வெட்டரே போடல. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். சண்டே வரைக்கும் என்ஜாய் பண்ண போகிறோம். செம்ம ஜாலியாக ஃபன்னாக. பாப்பாக்கு புதுசாக பூம் வாங்கணும். எனக்கு தெரியாமையா லேக்கில் வாங்கணுமே. இட்லி பந்து மாதிரி இருக்கு. இட்லி ஒரு பீஸ் பாப்பாவுக்கு. இந்த பக்கம் காரி வரல, ஊத்து போட்டுதான். இட்லிய உப்புமா மாதிரி ஒத்து இட்லி 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 கொத்து வெறும் சிக்கன் மட்டும் தான் சாப்பிட்டு பொழுத போக்கி இருக்கு. இப்ப இன்னைக்குதான் நம்ம ஊர் சாப்பாடு, இட்லி, கறி குழம்பு, சட்னி. இந்த சட்னி தான் வேற லெவல். சட்னி உண்மையிலே சூப்பர். எங்க அம்மா கூட இப்படி சட்னி வச்சதே இல்ல. இத பே இப்படி அழுகல. சட்னி வேற லெவல், கிரேவி வேற லெவல், சூப்பர். சிக்கன் கொஞ்சம் ஆம்ப்லேட்டை இப்படி பித்து கொஞ்சமாக வைத்துக் கொள்ளணும். அதுக்கு அப்புறம் சிக்கன் குழம்பு இப்படி தள்ளிட்டு அது கூட தேங்காய் சட்னி இப்படி தள்ளி ஒரு உருண்டை ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி வந்து பல்ச்சாக்கிட்டு நமக்கு எங்க வந்தாலும் சோறு மட்டும் கரெக்டா கட்டிலே போடி சோறு யாரு தருமா? சோறு கிடக்குறவன் நிம்மதியான சோறும் நிம்மதியான இருப்பிடமும் நல்லா தூங்குறவனு தான் உலகத்திலே கோடி. இன்னைக்கு பெரிய பெரிய பாப்பா ஏன் தத்துவமா பேசுறாருன்னா, அவருக்கு பிடிச்ச இடத்துல அவர் பிடிச்ச டெம்பரேச்சர்ல இருக்காரா? நாங்க வந்து நிம்மதியா சாப்பிட போறோம். எங்களோட கேமரால ஒதுக்கி வச்சு நிம்மதியா சாப்பிட போறோம். சாப்பிட்டு முஸ்லீம் மீட் பண்றோம். இன்னொரு ஒரு முக்கியமான இடத்துல நாங்க மீட் பண்றோம்.